ஓம் சாய்ராம். என் அன்பு செல்வங்களே, என் வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்று புலம்புகிறாய். வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் வருவது இயல்புதான். இப்போது நீ கஷ்டப்படுகிறாய், அதனால் மனம் உடைந்து உள்ளாய். நீ நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தில் நிச்சயம் அடைவாய். இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக இருப்பேன். நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட இடர்பாடுகளை அடைந்து பார். நீ இமயத்தை கூட சுலபமாக கடந்து விடலாம். நான் கூறும் இந்த மூன்று விஷயத்தை கூர்மையாக கேள். ஒன்று, இழந்ததையோ அல்லது தவறிப்போனதையோ பற்றி கவலைப்பட்டால் அது திரும்ப வராது. இரண்டு, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்தால் அது பயனளிக்காது. மூன்று, உங்கள் உன்னிடத்தில் உள்ள உறவுகளை திருப்திப்படுத்தணும்னு நினைத்தால் நிச்சயம் அதுவும் நடக்காது. நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்கள் உன் நேரத்தையே வீணாக்கிவிடும். வெற்றி என்பது தற்செயலாக கிடைக்காது. தன்னுடைய செயலால் கிடைப்பதே மாபெரும் வெற்றி. உன்னுடைய பார்வை நல்லதாக தெரிந்தால் உலகம் அழகாக தெரியும். உன்னுடைய வார்த்தைகளே நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீங்கள் அழகாக தெரிவீர்கள். இதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நமக்கு நாமே செய்து கொள்ளும் உதவிதான் உன்னை உயரத்தின் உச்சாணிக்கே கொண்டு செல்லும். எதையும் மனதில் போட்டு குழப்பாதே. புலம்பலால் உன்னுடைய உள்மனதுடன் பேசு. உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லும் திருப்பியும் பேசிப்பார். அதற்கான தீர்வையே சொல்லிவிடும். உன் மனதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி உள்ளது. ஏன்னா உன் உள்மனதில்தான் நான் இருக்கிறேன். உன்னை தள்ளிவிட 1000 கைகள் வரும். உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கைதான் வரும். அது உன் தன்னம்பிக்கை மட்டுமே. உன்னுடைய திறமைகளை உனக்குள்ளே புதைச்சி வச்சுக்காதே. வெளியில் கொண்டு வா, துணிந்து வா. நீ யாரையும் சுலபமாக ஜெயிச்சிடுவ. யாரும் உன்னை திட்டுறாங்க ஒதுக்குறாங்கன்னு நினைக்காதே. புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ஒரு புன்னகையோடு கடந்து செல். பின்பார் உனக்கு நடக்கும் மாற்றத்தை வாழ வேண்டுமே என்று நினைக்காதீங்க. வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவு எடுங்கள். துன்பமும் தூசியாகி போய்விடும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். இன்றோடு உன் கஷ்டகாலம் முடிந்தது. நாளை விடியப்போகும் நாள் மங்களகரமாக அமையுமான் என்று சாயப்பா கூறுகிறார். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.